தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி. இனிய ஸ்நேக தேவனே, உலக இருளை அகற்றவுமது பரலோக ஒளி தாருமே, உலக இருளை அகற்றவுமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரிவுமா, எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துமே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி. இனிய ஸ்நேக தேவனே, இறைவா உமது ஒளியை அனுப்புவீராக, உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் உமக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்றும் என்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம், ஆமேன். இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பக்தர்களே, இந்த காணொளி வாயிலாக இந்த நவநாளில் பங்கு கொள்கின்ற போது தாயின் பரிந்துரையால் நாம் ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். மனத்துயர் மன்றாட்டு என்னிறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மரணோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும், நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும், ஆமேன். நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதையும் ஆசி பெற்றவளும் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும், ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, உமது திருப்பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது ஜப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில், ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும்.
எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க. ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க. ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். திருவருட் சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்தவ கடமைகளையும் என் பதவியின் கடமைகளையும் நிறைவேற்ற. ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்துக்கொள்ள. ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே. ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க. ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யும் போது உதவியை கெஞ்சி கேட்கவும். ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். மற்றவர்களும் உம்மை அன்பு செய்து மக்கு ஊழியம் புரிய உம்மை நோக்கி ஜபிக்கவும், அவர்களை வழி நடத்த. ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது சாவு நெருங்கி நான் உலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில். ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போது என்னை நீர் பாதுகாக்க. ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இடைவிடா தூய சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எல்லாருக்கும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழி நடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இடைவிடா சகாய தாயின் அன்பு பக்தர்களே, இந்த நவநாள் காணொளி வாயிலாக பங்கு பெற்று பலரும் பல ஆசிரியர் பெற்றமைக்காக இறைவனுக்கு அன்னையின் வாயிலாக நன்றி செலுத்துகின்றார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மூட்டு அறுவை சிகிச்சை நலமாக நடந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். குழந்தை வரம் பெற்றமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். குடும்பத்தில் அமைதி கிடைத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். இந்த கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். மேலும் பல்வேறு தேவைகளை அன்னையிடம் வேண்டி மன்றாடி கேட்டு இறைவனால் கிடைத்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றார்கள். நாமும் அன்னையின் வாயிலாக பெற்ற நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, பலரும் இந்த காணொளி வாயிலாக நவநாளில் பங்கு கொள்கின்ற போது பல்வேறு தேவைகளை முன்னிறுத்தி நம்மிடம் ஜபிக்க கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜபிப்போம். ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவாக வந்தமைக்காக நெகட்டிவாக வர வேண்டும் என்று ஜபிக்க கேட்டிருக்கின்றார்கள். கிட்னி ஸ்டோன் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று ஜபிக்க கேட்டிருக்கின்றார்கள். யூரினரி இன்ஃபெக்ஷனிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று ஜபிக்க கேட்டிருக்கின்றார்கள். கனடா மற்றும் இங்கிலாந்துக்கு செல்ல விசா கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜபிக்க கேட்டிருக்கின்றார்கள். இடுப்பு எலும்பு அறுவை சிகிச்சையிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று ஜபிக்க கேட்டிருக்கின்றார்கள். தாங்கள் கொடுத்த வட்டி கடன் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். குழந்தை நலமாக பிறக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். உடல் பிரச்சனைகளாலும் உடல் நரம்பு பிரச்சனைகளாலும் அவதூறு வளர்ந்து குணம் பெற வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். முதுகு வலியாலும் இடுப்பு வலியாலும் அவதூறு வளர்ந்து குணம் பெற வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். கனடாவில் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டிற்கு சிறப்பாக அமெரிக்காவுக்கு செல்வதற்கான அனைத்து தரவுகளும் கிடைக்க வேண்டுமென்றும் வெளிநாட்டில் அதிகமாக தங்குவதற்கு விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். நல்ல திருமண வரன் வேண்டி ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். இரத்த அழுத்த நோயினாலும் உடல் சோர்வாலும் அவதூறுகளாவது குணம் பெற வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். பக்கவாத நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். உலகிலும் நாட்டிலும் சிறப்பாக உக்ரைன், ரஷ்யா, ஸ்ரீலங்கா மற்றும் நமது நாட்டிலும் பல மாநிலங்களும் ஏற்படும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். நாமும் பலருக்கு ஜெபிப்போம் என்று வாக்களித்திருக்கின்றோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். மருத்துவமனைகளில் இல்லங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்காக ஜெபிப்போம்.
மேலும் தங்கள் தொழில் வளம் பெற வேண்டும் என்பதற்காகவும் குடும்பத்தில் அமைதி நில வேண்டும் என்பதற்காகவும் தன் மகளுக்கு நல்ல திருமணம் நடைபெறும் ஜெபிக்க கேட்ட அனைத்து அனைவருக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். நவநாள் ஜபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து உமது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்பாக்கிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்படுகிறேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கை தூக்கி ரட்சியும். சர்வ வல்லமை உள்ள கடவுள், தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு தோத்திரமும் நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த நம்பிக்கை என் நித்திய ரட்சணியத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்ம ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடையா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறிப்போரின் மீட்பருமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உமை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தரும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்களிடா சகாயத்தா என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்காட்டுவோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். மந்தாடுவோமாக. வாண்டவராக இயேசு கிறிஸ்துவே, முதுதாயாகிய மரியம்மாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகின்ற நாங்கள் முது இரட்சணியத்தின் பேறு பலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமேன். மாதாவே, நீ கொடும் மகனிடம்
இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதே. பொல்லாத பாவத்தில் நாங்கள் விழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் விழாமலே, எல்லா வேளையும் நீ சகாயம் புரிய தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாயமறி, தினமும் வாழ்த்துவோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதே நாளில் சீடர்களுள் இருவர் ஜெருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவூர். அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினாவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிரேயப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, ஜெருசலேமில் தங்கியிருப்பவர்களில் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே பேசினோம் என்று அவர்களுக்கு பதிலுரைத்தார்கள். அவர்கள் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலர் மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்பிக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவியலிகளே, இறைவாக்கினர்கள் உடைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை, மெசியா தம் மறை மாட்சியுடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் அனைவரும் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ, அதற்கு அப்பால் போகிறோம் என காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றியறியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பக்தர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி முடித்து இந்த முதல் வாரத்தின் இந்த முதல் புதன்கிழமையில் நாம் இந்த நவநாளில் பங்கு கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை பயணம் எத்தகைய நிலையில் இருக்கின்றது, நாம் கடவுளை எவ்வாறு உணர்ந்து வாழ்கின்றோம்,
கடவுளை எங்கு காண முயலுகின்றோம்? கடவுளை கண்டுணர நம்முடைய உள்ளம் திறந்திருக்கின்றதா? கடவுளை கண்டுணர்ந்து அவரோடு வாழ நாம் நம்மை தயாரோடு வைத்திருக்கின்றோமா என்று சிந்திக்க இந்த எம்மாவு பயணம் என்ற வாசகம் நமக்கு அழைப்பு தருகின்றது. ஆக நாம் இந்த வாசிக்க கேட்ட நற்செய்தியில் இயேசுவின் உயிர்ப்பை நம்பாத அவருடைய சீடர்கள் தங்கள் மனம் போன போக்கில் உடல் உள்ள சோகத்தோடு வருத்தத்தோடு தாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற மன அழுத்தத்தோடும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கின்ற போது இறைவன் அவர்களோடு பயணித்து இறை வார்த்தையின் வழியாக அவர்களுக்கு இறைவனை வெளிப்படுத்தி தன் மாட்சியை வெளிப்படுத்தி பகிர்தலின் மூலமாக கடவுளை கண்டுணர அங்கு அவர்களுக்கு உதவினார். நாமும் அந்த பயணத்தை போன்று நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் இந்த உலகில் துன்பத்தால் இடர்களால் நோய்களால் குடும்ப கஷ்டங்களால் குடும்ப பிரச்சனைகளால் பல வேளைகளில் இறை பிரசன்னத்தை உணராமல் இயற்கையில் உறைந்திருக்கும் ஆண்டவரை கண்டுணராமல் சக மனிதரில் நம்மில் இருக்கும் ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முன்வராமல் இறை வார்த்தையின் வழியாக நமக்கு புலப்பட்ட அல்லது நமக்கு புலப்படுத்தப்படுகின்ற அந்த வாக்குகளையும் நாம் நிறைவேறாமல் மனம் போன போக்கில் போகும்போது நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியற்ற நிறைவற்ற நிலையற்ற வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். ஆக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் எப்படி சீடர்களை போன்று நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இயற்கையின் வாயிலாக வார்த்தையின் வாயிலாக நமது ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் இறைவனை கண்டுணர்கின்றோமா என்று சிந்திக்கவும் அழைப்பு தருகின்றது. ஆக இறைவன் அவர்களுக்கு அவருடைய பயணத்தோடு தங்கி அவர்களோடு அவர் இறைவன் உணவை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நாம் இறைவனோடு இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லா தருணங்களிலும் எல்லா சூழலிலும் இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. நம்மை ரட்சிக்கவும் நம்மை பாதுகாக்கவும் நம்மை வழிநடத்தவும் நம் இருள் வாழ்விலிருந்து ஒளியின் வாழ்வுக்கும் உடல் உள்ள நல சுகபீனங்களிலிருந்து சுகம் பெற்று வாழவும் இறைவன் என்றும் தயாராக இருக்கின்றார். அந்த இறைவனை கண்டுணர நாம் கண்டுணர்ந்த இறைவனை பகிர்வில் பகிர்ந்து வாழ நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ இறைவன் அழைப்பு தருகின்றார். நாம் பலவாறு இறைவனை அறிந்து கொள்ள விவிலியம் பல விதங்களில் நமக்கு பல வாக்கியங்களை நமக்கு சொல்லி அதன்படி நாம் இறை விசுவாசத்தை ஆழப்படுத்த நமக்கு அழைப்பு தருகின்றது. திருப்பாடல்கள் 19:1-6 மிக தெளிவாக சொல்லும், இயற்கையில் உறைந்திருக்கும் இறைவனை வானில் காற்றில் பூமியில் விண்ணில் வெளிச்சத்தில் ஒளியில் என்று இயற்கையில் உறைந்திருக்கும் இறைவனை நாம் கண்டுணர்ந்து அதன்படி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். பல வேளைகளில் இயற்கையில் நாம் இந்த இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கின்ற போது இயற்கை நமக்கு பாதுகாப்பை தருகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை, இறைவனை பறைசாற்றும் இயற்கை, இறைவனை வெளிப்படுத்தும் இயற்கை நம்மை பாதுகாப்பது என்பதை நாம் உணர்ந்து அந்த இயற்கையை நாம் பாதுகாப்பதன் வழியாக நாம் இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். 3:16 சொல்கின்றது, திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரிலும் நம் ஆண்டவர் பிரசன்னமாகியிருக்கின்றார். கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற நம் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரின் பிரசன்னம் உள்ளது. அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா? எப்படி அந்த எம்மாவூர் சிலர்கள் இயேசுவோடு இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டதோடு அவரோடு வாழ்ந்தவர்கள் துன்ப வேளையில் இறந்த பின்பு உயிர்ப்பார் என்று அவர் சொன்னபோதும் அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் தங்களது உலக பயணத்தை மேற்கொண்டார்கள். நாமும் கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களாய் நாம் பெற்றோர்கள் வழியாக நாம் பெற்ற ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் பெற்ற ஆண்டவரை நாம் உணர்ந்து கொள்ளாமல் பல வேளைகளில் உலக போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் பயணத்தை நிப்பாட்டி நம்மோடு இறைவன் இருக்கின்றார், நம்மில் இறைவன் உரைகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 18:20 மிக தெளிவாக சொல்கின்றது, இறைவன் ஜெபிக்கும் மக்கள் மத்தியில் இருக்கின்றார் என்று. ஆக நாம் ஜெபிக்கும் மக்களாக இருக்கின்றோமா என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டும். அந்த இரு சீடர்களும் தங்கள் பயணத்தின் போது வேறு எதையும் பேசவில்லை. ஆண்டவரின் பாடுகளையும் அவர் விட்டு சென்ற நியமங்களையும் அவரோடு வாழ்ந்த நினைவுகளையும் நினைவூட்டினார். அதுவே ஒரு ஜெபம்தான். நாமும் நமது வாழ்க்கையில் இறைவனின் திட்டத்தை வாழ வேண்டுமென்றால்
நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஜெபிக்கின்ற போது இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோம். மத்தேயு 25:40 மிக தெளிவாக சொல்கின்றது, ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற நம்மோடு மட்டுமல்லாமல், இயற்கையோடு மட்டுமல்லாமல், ஜெபித்தவர்கள் மட்டுமல்லாமல், ஏழை எளியவர்களில் இருக்கின்றார். இச்சிறியோரில் யாருக்காவது நீங்கள் எதையாவது செய்தால் அது எனக்கே செய்தீர்கள் என்று அந்த மத்தேயு நமக்கு சொல்வது போன்று நாம் பிற மனிதர்களில் இறைவனை கண்டுணர அழைக்கப்படுகின்றோம். ஆக இயற்கையில் இருக்கும் மனிதனை, விசுவாசிகளாக நம்மில் இருக்கின்ற மனிதனை, பிற மனிதர்களில் இருக்கின்ற இறைவனை நாம் கண்டுணர்ந்து இறை பிரசன்னத்தில் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக அந்த எம்மாவூஸ் சீடர்களை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் துன்ப துயர நேரங்களில் இறைவனை கண்டுணர வேண்டுமென்றால் இயற்கையை நாம் நமதாக்கும் போது, இயற்கையை பாதுகாக்கும் போது, இயற்கையில் இறைவனின் பிரசன்னத்தை உணரும் போது நாம் வாழ்வுக்கு அழைக்கப்படுகின்றோம். அந்த வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்றப்படும். அந்த மகிழ்ச்சியான வாழ்வு நிறை வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும். அன்பார்ந்தவர்களை, இயற்கையில் உரைகின்ற இறைவன் இறை வார்த்தை வழியாகவும் நம்மை பண்படுத்தவும், நம்மை வளப்படுத்தவும், நம்மை பாதுகாக்கவும், நாம் பயந்தரவும், நாம் பயந்தரும் வாழ்க்கை பிறருக்கு உகந்த வாழ்க்கையாக உயர்க்கவும் நமக்கு அழைப்பு தருகின்றார். யோவான் நற்செய்தி 1:1 மிக தெளிவாக சொல்லும், வாக்கு கடவுளாயிருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்து உலகை உருவாக்கியது என்று. ஆக அந்த வாக்கு கடவுளாக இருந்தது என்பதை விவிலியத்தை நாம் படிக்கின்ற போது, இது சாதாரண வார்த்தை அல்ல, இறை வார்த்தை, இறை பிரசன்னத்தை உணரும் வார்த்தை, இறை ஆசிரை தரும் வார்த்தை, இறை அருளை பெற்றுத்தரும் வார்த்தை என்பதை உணர்ந்து இறை வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். எபிரேயர் 4:11 மிக தெளிவாக சொல்கின்றது, வார்த்தை உயிர் உள்ளது. வார்த்தை உயிர், இயற்கையில் உரைகின்ற இறைவன், பிற மனிதர்களில் உரைகின்ற இறைவன், ஏழை எளியவர்களில் உரைகின்ற இறைவன், உயிருள்ள இறைவன். அந்த உயிருள்ள இறைவனை கண்டுணர்ந்து நாம் நமது உயிரை பாதுகாக்க இறைவன் அழைக்கின்றார். எரேமியா 20:9 மிக தெளிவாக சொல்லும், நீங்கள் இயற்கையில் கண்டுணர்ந்த இறைவனை, விவிலியத்தில் கண்டுணர்ந்த இறைவனை, அந்த இறை வார்த்தையான உயிருள்ள இறைவனை உங்களுக்குள் அடக்கி வைக்க இயலாது. அதைத்தான் அந்த எம்மாவூஸ் சீடர்கள் தாங்கள் கேட்டதை, தாங்கள் வாழ்ந்ததை, தாங்கள் பட்ட பயன்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் இறை பிரசன்னத்தை உணர முற்பட்டார்களாக. நாம் பெற்ற விசுவாசத்தை நம்மோடு அடக்கி வைக்காமல், நாம் பெற்ற அந்த இறை விசுவாசத்தை வெளிப்படுத்த அதை நாம் மீண்டும் மீண்டும் ஜெபிக்கவும், அதை பயன்படுத்தவும், இறை வார்த்தையின் வழியாக இறைவனை கண்டுணரவும் அழைக்கப்படுகின்றோம். 2 Timothy 2:9 சொல்கின்றது, இறை வார்த்தையை கறைப்படுத்த இயலாது. ஆக நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், நாம் நலமாக வளமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருப்போம். ஆனால் துன்பமோ துயரோ இடரோ இடர்பாடுகளோ வந்துவிட்டால் நாம் விசுவாசிக்கின்ற விசுவாசம் அரைகுறையான விசுவாசமாக, முழுமையற்ற விசுவாசமாக, அந்த விசுவாசத்தில் ஒரு பிடிப்பில்லாமல் ஒரு வேறற்ற விசுவாசமாகவே இருக்கின்றது. அதை நாம் கறைப்படுத்துகின்றோம் நம்முடைய விசுவாச குறைபாட்டால். எப்படி இயேசு உயிர்த்தெழுவார் என்று அவர்கள் நம்பாமல் தங்கள் உலக வாழ்க்கையை மேற்கொண்டார்களோ, அதுபோன்று நாமும் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், இறை பிரசன்னத்தால் உரையப்பட்டவர்கள், இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணராமல் நாம் உலக போக்கில் வாழ்கின்ற போது நாம் இறை வார்த்தையை கறைப்படுத்துகின்றோம். அப்படி கறைப்படுத்தப்படாத வார்த்தையை கறைப்படுத்தும் தன்மையை நாம் செய்வதால் தான் நாம் சாத்தானின் சூழ்ச்சிக்கு உள்ளாகின்றோம். அப்படி உள்ளாக்கப்படாமல் இருந்தால் அந்த கறைப்படுத்தப்படாத வார்த்தையை நாம் தூய்மையாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எசாயா 55:10-11 மிக தெளிவாக சொல்லும், இறை வார்த்தை பலன் தரக்கூடியது. எவன் தன்னில் இறை வார்த்தையை உணர்கின்றானோ, இயற்கையில் இறை வார்த்தையை உணர்கின்றானோ, பிற ஏழை எளிய மனிதர்களில் இறை வார்த்தையை, இறை பிரசன்னத்தை உணர்கின்றானோ, அவன் பயன் தரக்கூடிய மனிதனாக, அந்த பயன் அவனுக்கு நலம் பயக்கக்கூடியதாக, அந்த பயன் வாழ்வழிக்கக்கூடியதாக மாறும். ஏனென்றால் இறை வார்த்தை பயன் தரக்கூடியது. ஆக நமக்கு பயன் தரக்கூடிய இந்த வார்த்தையை நாம் மட்டும் பயன்பெறாமல் நம்மால் பிறரும் இந்த உலகமும் பயன்பெற நாம் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இறைவன் நமக்கு அழைப்பு தருகின்றார். 2 Kings 12:21 சொல்கின்றது, நாம் சரியாக பயன் தரக்கூடிய வார்த்தையை, வாழ்வு தரும் வார்த்தையை, கரைபடாத வார்த்தையை, அழிக்க முடியாத வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்றால் சரியாக பயன்படுத்த நாம் அழிவுக்கு உள்ளாவோம். ஆனாலும் நீ உண்மையாகவே அந்த வார்த்தையை உணர்ந்து கொண்டால் இறை வார்த்தை உன்னை அழிவுக்கு உட்படுத்தாது.
உலக பயணத்தை மேற்கொண்ட சீடர்கள் இறைவனை மறந்து பணம்போன போக்கில் வாழலாம் என்று எண்ணிய போது கூட இறைவனை பற்றி சிந்தித்தமையால் அங்கு பிரசன்னமாகிய ஆண்டவர் அவர்கள் அழிவுக்கு உட்படாதவாறு அவர்களுக்கு காட்சி கொடுத்து மீண்டும் அவரை தனது நிலைப்பாட்டிற்கு அழைத்து வந்தார். ஆகும், அந்த அழியாத வார்த்தையை கொண்டுள்ள உயிருள்ள வார்த்தையை விசுவசிக்கின்ற நாம் அழியாமல் பாதுகாக்கப்பட அந்த வார்த்தையை முழுமையாக ஏற்று வளம் பெற இறைவன் நமக்கு அழைப்பு தருகின்றார். மீண்டும் இரண்டாவது அரசர்கள் 23:1-25 வார்த்தைகள் சொல்கின்றது, நமது சமூக வாழ்வை, நமது சமய வாழ்வை ஒழுக்கமான வாழ்வாக வாழவும், நல்ல ஈடுபாட்டோட வாழ்க்கை வாழாகவும், இந்த உலகில் வாழும்போது நாம் நல்ல மனநிலையோடு மகிழ்ச்சியான திரளான ஆசிரியர்களோடு வாழ வேண்டுமென்றால் நாம் விசுவசிக்கின்ற வார்த்தையை, பாதுகாப்பான உயிருள்ள அர்த்தமுள்ள வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை நாம் முழுமையாக பின்பற்றி வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக இயேசுவால் அழைக்க பெற்ற நாம், இயேசுவை நம் ஞானஸ்தானத்தால் விசுவசிக்கின்ற நாம், திருவருட்சாதனங்கள் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் அந்த வார்த்தையின்படி வாழவும் பாதுகாக்கப்படவும் அந்த வார்த்தையை இறைவனில் பிற மனிதரில் நம்மில் கண்டுணர்ந்து நாம் இருப்பதை பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக வார்த்தையே வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்ததையும், அந்த வார்த்தையே அவர்களுக்கு வாழ்வளித்ததையும், அந்த வார்த்தை அவர்களுக்கு பலவற்றை சொல்லி புரிய வைத்த போதிலும் அவர்கள் கண்கள் எப்போது திறக்கப்பட்டது என்றால் இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு பகிரும் போதுதான். ஆக நாமும் நமது வாழ்வில் கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடைகளை பகிர்ந்து வாழும்போது நாம் இறைவனை கண்ணால் காண முடியும். ஆக உயிர்த்த இயேசுவை எங்கோ கல்லறைகளிலும் எங்கோ ஆலயங்களிலும் தேடுவதை விட நம்மில், நம் சக மனிதர்களில், நம் உறவுகளில் நாம் தேடினோம் என்றால் இறைவன் நமக்கு வாழ்வையும் வளத்தையும் அறத்தையும் ஆசிரையும் தந்து நம்மை பாதுகாப்பார். அந்த பாதுகாப்பை, மகிழ்ச்சியை, அந்த உயிர்த்த ஆண்டவரின் கிருபைகளை நமதாக்கிக் கொள்ள நாம் இறை வார்த்தையை தியானிப்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை வாழ்பவர்களாக, கேட்பவர்களாக, சிந்தித்து அதன்படி வாழ்க்கையை மாற்றுபவர்களாக சமூக சமய வாழ்வில் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் தகுதியாக்குவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தரும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகின்றேன். பாவியாகிய நான் உம் திருமண துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கின்றேன். மனுருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்வீராக. பூரிவோம்.
நோயாளிகளை ஆசிர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்து ஊழியரே பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களில் விரைவில் குணமடையும்படி அருள் புரியாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமேன். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை மகன் தூயாவி நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். சக்தி நிறைந்த சகாய மாதாவே, பக்தியில் மூழ்கி சரணடைகின்றோ. சக்தி நிறைந்த சகாய மாதாவே, பக்தியில் மூழ்கி சரணடைகின்றோ. என்றும் எம்மை கைவிடாத தாயே உம்மில் தஞ்சமம்மா. என்றும் எம்மை கைவிடாத தாயே உம்மில் தஞ்சமம்மா. சக்தி நிறைந்த சகாய மாதாவே, பக்தியில் மூழ்கி சரணடைகின்றோ. பக்தியில் மூழ்கி சரணடைகின்றோ. மாண்புயர் இவருள்ள அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாரும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. வாரி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள். உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அருள் நீரை தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பை போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் நீரை அன்னை மரியால் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நீரை சூசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் நீரை தூதர் அமலர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் நீரை தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அல்லேலூயா பாடுங்களே ஆர்ப்பரித்து அக மகிழ்வோ அல்லேலூயா பாடுங்கள் பரித்து ஆக மகிழ்வோம் தூயா பாடுங்களே ஆர்ப்பரித்து ஆக மகிழ்வோம் வல்ல தேவன் உயிர் தெழுந்தா இனி வாழ்வுக்கு சாவில்லை என்றா அல்லேலூயா 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 நாளும் நான் உங்களோடு
கொடுக்க அன்பாலும் இந்த உலகை வெல்வோம் லட்சிய மனிதரை வாழ்ந்திடுவோம் அல்லேலூயா 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 தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.